ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். சுந்தர் சி ஒரு நல்ல இயக்குனர், நடிகரும் கூட. அவரோட இயக்கத்தில் உருவாக்கப்படுற படங்கள் எல்லாமே கலகலப்பு தான் அந்த படங்களுக்கான யூஎஸ்பியாக இருக்கும். இன்ஃபேக்ட் கலகலப்பு கலகலப்பு டூனு கலகலப்பான பல படங்களை அவர் வாங்கியிருக்கார். அந்த வரிசையில் அந்த வகையில் காஃபி வித் காதல் அவரோட லேட்டஸ்ட் படைப்பு, லேட்டஸ்ட் அவுட்டிங். நடிக்கல, அதில் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படமும் ஒரு கலகப்பு கலைஞம் சொன்னால் மிக இல்லை, ஒரு ஹோல்சம் ரொமான்டிக் என்டர்டெயினர். பொதுவாக காதலர்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் வரும்போது அவங்க தனியாக எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஒரு ஃபேமிலியோட பிளெண்ட் பண்ணி த்ரீ பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் அவங்க வாழ்க்கையில் நிகழ்கிற காதல் அனுபவங்கள், அதில் இருக்கிற சுவை, அதில் இருக்கிற சேலஞ்சஸ், அதில் இருக்கிற சோகம், பிரேக்கப், ரீயூனியன், திரும்பியும் பிரேக்கப்னு பல அம்சங்களை இதில் பிளெண்ட் பண்ணி ஒருங்கிணைத்து ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரொமான்டிக் ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக சுந்தர் சி இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. த்ரீ பிரதர்ஸ் ரவிங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்ரீகாந்த், சரவணங்கிற கதாபாத்திரத்தில் ஜீவா, கதிர்ங்கிற கதாபாத்திரத்தில் ஜெய். ஸோ இவங்களோட சிஸ்டர் திவ்ய தர்ஷினி. ஸோ ஷீ இஸ் கேரிங், அவங்க குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் யாருங்கிறத அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். ஸோ இதில் சரவணன் வந்து வெளியில் வேற இடத்துல வேலை செய்கிறாரு. ஒரு பெண்ணோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கார். ஜெய், அதாவது கதிர், அவர் வந்து அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அந்த பொண்ணு இவரை ரொம்ப உயிர்குயிராக காதலிக்குது, நேசிக்குது. இவர் அவ்வளோவா அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா ஒரு டைலாக் கூட வருது, எதுவுமே எந்த பொருளுமோ அல்லது எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கோ நம்ம கூட நெருக்கமாக இருந்து நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட ஒர்த்து வேல்யூ நமக்கு தெரியாமல் போகும். அதை விட்டு நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் அதோட ஒர்த் நமக்கு புரிய வரும். லேர்னிங் த ஹார்ட்வேன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுடையது. ஸ்ரீகாந்த், அதாவது ரவிங்கிற கதாபாத்திரம், ஈஸ் ஆல்ரெடி மேரிட். ஸோ கதாநாயகிகளாக வந்து ஐஸ்வர்யா தத்தா, அப்புறம் ரைசா வில்சன், அமிர்தா ஐயர், மாளவிகா சர்மா, அவங்களோட டபு இது தமிழ் படம் பொறுத்த வரைக்கும். இது மாதிரி நிறைய பேர், திவ்ய தர்ஷினி, நிறைய பேர் இருக்காங்க. காலகாலப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. ஸோ அந்த குடும்பத்தோட தலைவராக, ஃபாதராக வந்து பிரதாப் போத்தன் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அமைதியான நடிப்பு அவரோட இது. ஜீவாவும் சரி, இவர் ஜெய்யும் சரி, ரொம்ப அசத்தலான அவங்க பாணியில் வந்து போய் அழகாக நடித்து தன்னோட முத்திரைகளை பயிச்சிருக்காங்க. டான்ஸ் காட்சிகள், ரொமான்டிக் சீன்ஸ், இன்டர்லோட்ஸ் எல்லாம் ரெண்டு பேருமே தூர் கலைப்பிருக்காங்க. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனான ஒரு அமைதியான கேரக்டர். பட் இன்டர்னலாக சில சீக்ரெட்ஸாக, ஒரு செக்ரெட்டிவாக ஒரு சில அவருக்கு பேஷன், சில பிடிப்பெல்லாம் உண்டு. அதை வந்து தம் மனைவிக்கே தெரியாத அளவிற்கு அவர் அதை ட்ரை பண்ணுற, வெஞ்சரும் பண்ணுறாரு. ஸோ இவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், லவ் லைஃப், அப்புறம் ஜீவா வந்து ஒரு பாயிண்டில் தன்னோட லிவிங் ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட பிரிய வேண்டிய கட்டாயம் வருது. பிகாஸ் ஷீ கோஸ் வித் சம்படி எல்ஸ், அவங்களோட எக்ஸோட போகிறாங்க, திருப்பி வராங்க, அப்புறம் திருப்பி பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதே சமயத்தில் அபி வந்து கதிர் தன்னை லவ்வை ஏற்றுக்காமல் வேற ஒரு பொண்ணை, ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை சில ஆதாயங்களுக்காக கல்யாணம் பண்ண முன்வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு விலைக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க. அந்த அவங்க ஆப்சன்ஸ்ல தான் வந்து ஜெயிக்கு அந்த கதிர்ங்க கதாபாத்திரத்துக்கு அவங்களோட ஒர்த் தெரிய வருது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு அகெயின் செட்டில் வித் தன்னோட அவளுக்கு, அவன் மேல தனக்கு இருந்த லவ் அவர் உணர்ந்து அதை வெளிக்காட்ட முற்படுறாரு. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு என்கேஜ் பண்ணி கல்யாணம் ஆக போகுது. அப்படி போகுது கதை. இப்போ ஸ்ரீகாந்த் லைஃப்லயும் சில மறைக்கப்பட்ட உண்மையினால பிரச்சனை வரா மாதிரி இருக்கு, அதையும் சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து லவ் லைஃப்ங்கிறது, ஒரு லவ் பண்ணுறது, பிரேக்கப் ஆகுறதுங்கிற மாதிரி அந்த சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப சாதாரணங்கிறத ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு யதார்த்தமான விஷயம்தான். அது தனித்தனியாக நடக்கிறத வந்து இது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பிளெண்ட் பண்ணதை ஒரு புதுமைன்னு தான் சொன்னோம். அதில் தன்னோட முத்திரையை, தன்னோட ஸ்டாம்பை வந்து அழகாக பயிச்சிருக்காரு சுந்தர் சி. பாடல்கள், இசை ரெண்டுமே படத்துக்கு வந்து ஒரு இணைக்கோடுகள். ஒளிப்பதிவு வந்து ஊட்டிய கண்கொள்ள காட்சியை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நமக்கு காண கண்ணிரண்டும் போதாதுன்னு, காண கண்ணிரண்டும் போதான்னு திருவிக்காவோட வாசகம் வந்து அதை இங்கே நம்ம பிரயோகிக்கலாம். அந்த அளவுக்கு ரம்மியான முறையில் ஒளிப்பதிவு
செய்யப்பட்டிருக்கு படத்துல. இசை யுவன் சங்கர் ராஜா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இளையராஜாவோட ரெண்டு பிரபலமான பாடங்கள் இந்த படத்துல முழுசாவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நல்லவேளை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாங்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் அது மூலமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியில வர பாட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது மூணு ஜோடிகளுமே ரொம்ப அருமையா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பீட்டா அழகான ஒரு முத்திரையோடு இருக்கு. இதுல முக்கியமான ஒரு அம்சம், இந்த மூணு பேர்ஸ்ல ஒரு பேர் ஆல்ரெடி செட்டில், மேரிட் அண்ட் செட்டில், பாக்கி ரெண்டு பேரும் யாரை கல்யாணம் பண்ணி போறாங்க, பிரேக்கப் ஆகாமா சேருவாங்களாங்கிற ஒரு பதப்பதப்பு, எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்க்கறதுக்கு இருந்துட்டே இருக்கு படம் ஃபுல்லா. அதோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, திவ்ய தர்ஷனோட ஹஸ்பண்டாரு, ஷீஸ் இன்கிரெடிபிளி பிரெக்னென்ட், அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஹஸ்பண்டோட பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, எந்த நிகழ்வுல அவர் கலந்துக்கல. ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த மூவி வரைக்கும் வந்து அவரை காட்டவே இல்லை அந்த கதாபாத்திரத்துல. குறிப்பா சொல்லணும்னா, பாலச்சந்தர் வந்து எதிர்நீச்சல்னு ஒரு படம் எடுத்திருந்தார், அதுல இருமல் தாத்தான்னு ஒரு கேரக்டர். இருமல் மட்டும் இருமல் சத்தம் கேட்குமே தவிர அந்த கதாபாத்திரத்துல படம் முழுக்க ஒரு சீன்ல கூட காட்டவே இல்லை பாலச்சந்தர். அது எதிர்நீச்சலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது யூனிக்கா எடுத்துட்டு போயிருந்தார் பாலச்சந்தர். அதே போல பாலிவுட்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வந்து இர்ஃபான் கான் நடிச்ச ஒரு படம் வந்து டிஃபன் பாக்ஸ். அதுலயும் வந்து ஒரு ஃபிளாட் கல்ச்சர்ல ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஷி இஸ் ஆல்சோ மேரீடு. அவங்க மேல மேல் வீட்டுல மேல் பிளாட்ல ஒரு ஆண்டி இருப்பாங்க, அந்த ஆண்டியோட அடிக்கடி சம்பாஷணம் பண்ணுவாங்க, ஹீரோயினை காட்டுவாங்க, பட் அந்த ஆண்டியை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அதே பாணியில எங்க சுந்தர்சி வந்து திவ்யதர்ஷனோட ஹஸ்பண்ட் யாருன்னு காட்டு கடைசி வரைக்கும் படம் பார்க்கறவங்களுக்கு காட்டாமே விட்டுருவாரோன்னு ஒரு பதப்பதப்பை ஏற்படுத்துறாரு. அதை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி கடைசி கட்டத்துல ஒரு முன்னணி முக்கிய நடிகரை வந்து அவங்க ஹஸ்பண்டா காமிச்சு நம்மளுக்கு இன்னும் கலகலப்பை கூட்டுறாரு. ஸோ அந்த சஸ்பென்ஸ் வந்து ரியலி இன்ட்ரெஸ்டிங். மொத்தத்துல லவ் அப்புறம் வந்து ஃபேமிலி வேல்யூஸ் அது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ள நிகழ சில ரம்யமான காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை எப்படி அழகா கோர்த்து கோர்வையா நமக்கு பிரசன்ட் பண்றாருன்னா அது சுந்தர்சி ஆல மட்டுமே முடியும். அந்த வகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் என் டைம்னு சொல்லலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பத்திய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.